வெல்கம் டு பைபிள் உலகம். நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டு பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா ஒன்று பேதுரு எழுதின நிருபத்திலேருந்து நம்ம இந்த கேள்விகளை பார்க்க போகிறோம். கேள்விகளை போகலாமா? வாங்க. பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பது யார்? அதாவது பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாருங்க, அது யாருன்றது கேள்வி. அடுத்த கேள்வி, தேவன் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தேவன் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? அடுத்த கேள்வி, நம்மை விசாரிக்கிறவர் யார்? நம்மை விசாரிக்கின்றவர் யார்? அடுத்தது, இளைஞர்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? அடுத்த க்வெஸ்சனுங்க, நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஐந்து கேள்வி, இந்த ஐந்து கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? சொல்லட்டுமா விடையை? அதாவது விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பவர் தேவன். தேவன் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? யாருக்கு கிருபை அளிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது, நம்மை விசாரிக்கிறவர் யார்? நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன். அடுத்தது, இளைஞர்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? இளைஞர்கள் யார் கீழ்ப்படினோ, மூப்பர்களுக்கு, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த அஞ்சு க்வெஸ்சன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பைபிளை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம அடுத்தது வந்து ஓமைகளை பற்றி பேசலாம்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். இயேசுவானவர் நிறைய கதைகளை சொல்லியிருக்காருங்க. இயேசுவானவர் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பெரிய மகான்கள், மனிதர்கள், நம்ம விரும்பக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் கதைகளை சொல்லியிருக்காங்க. இயேசுவானவரும் கதைகளை சொல்லியிருக்காரு. சரி, இயேசுவானவர் சொன்ன கதைகளுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நானும் அதை பற்றி படித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அதாவது ஓமைகள், பைபிளில் இருக்கிற ஓமைகள், அதனுடைய அர்த்தம் என்ன? சில ஓமைகளுக்கு இயேசுவானவரே அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு. சில ஓமைகளை வந்து நாம் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் கதைகளாகவே சொல்லியிருக்கிறாரு. அவர் அநேக கதைகளை சொல்லியிருக்கிறார், பைபிளில் இருக்குது. உங்களுக்கு எந்த கதைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஸோ அந்த கதையை, அந்த கதையினுடைய தலைப்பை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அந்த கதையை நாம் பற்றி பேசுவோம். அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? எந்த சூழ்நிலையில் இயேசுவானவர் அந்த கதையை சொன்னார்? யாருக்காக சொன்னார்? அவர் எதற்காக சொன்னார்ன்றதை தெரிந்து கொள்வதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் கற்றுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். பை பை.